ஹாய், உங்கள் ஸ்ரீதர் மாஸ்டர் பேசுகிறேன். இந்தியா கிளிட்ஸ் 2 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணியிருக்காங்க. இந்தியா கிளிட்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நானும் சப்போர்ட் பண்ணுறேன். ஆல் தி பெஸ்ட் டு இந்தியா கிளிட்ஸ். சௌந்தர்ய ரஜினிகாந்த் ஒரு பிஸ்னஸ்மேன் கம்ஸ் ஆக்டரை ஜான்வரியில் கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்களா. சூப்பர் ஸ்டாரோட பொண்ணு சௌந்தர்ய ரஜினிகாந்த் 2014 கோச்சரியான் படத்தின் மூலமாக தமிழ் சினிமாவுக்கு ஒரு டைரக்டராக இன்ட்ரடியூஸ் ஆனாங்க. அதுக்கப்புறமா அவங்க மாமா தனுஷ் வச்சு VIP 2 டைரக்ட் பண்ணாங்க. இது போக வெங்கட் பிரபுவோட கோவா படத்தை ப்ரொடியூஸும் பண்ணியிருக்காங்க. சௌந்தர்ய ரஜினிகாந்த்க்கும் பிஸ்னஸ்மேன் அஸ்வின்க்கும் 2010 செப்டம்பரில் கல்யாணம் நடந்துச்சு. அண்ட் இவங்களுக்கு 2015 மே வேத் அப்படிங்கிற ஒரு பையன் பிறந்தாரு. அஸ்வின்க்கும் சௌந்தர்யாவுக்கும் ஏற்பட்ட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால 2017 ஜூலை இவங்க ரெண்டு பேரும் டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. இன்ஃபேக்ட் இந்த இயர் மார்ச்ல கூட அஸ்வின்க்கு செகண்ட் மேரேஜ் நடந்துருச்சு. அண்ட் இது ரொம்ப ப்ரைவேட்டாக க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் மட்டும் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சில பிக்சர்ஸ் சோஷியல் மீடியாவில் சர்க்குலேட் ஆச்சு. இப்போ சௌந்தர்யா விசாகன் வணங்காமுடி அப்படிங்கிற பிஸ்னஸ்மேன் கம்ஸ் ஆக்டரை கூடிய சீக்கிரத்தில் கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்களாம். விசாகன் ஒரு ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனி வச்சிருக்காரு. அதோட வஞ்சகர் உலகம், லவ் ஸ்டோரி மாதிரியான ஒரு சில படங்கள்லையும் நடிச்சிருக்காரு. இவருக்கும் ஃபர்ஸ்ட் மேரேஜ் கன்னிகா அப்படிங்கிறவங்களோட நடந்திருக்கு. பட் அவருக்கும் மேரேஜ் லைஃப் ஒர்க் அவுட் ஆகாமல் போக டிவோர்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போ சௌந்தர்யாவுக்கும் விசாகனுக்கும் ஜான்ல கல்யாணம் பண்ண ரெண்டு ஃபேமிலியும் டிசைட் பண்ணியிருக்காங்களாம். இன்ஃபேக்ட் அதுக்காக தான் சூப்பர் ஸ்டார் அவரோட ப்ராஜெக்ட்ஸையும் சீக்கிரமாக கம்ப்ளீட் பண்ணாரா. கூடிய சீக்கிரம் சௌந்தர்ய ரஜினிகாந்தோட வெட்டிங்கான அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. விஜய்க்கு பெரிய பலம் இருக்குது சார், அவருடைய ஃபேன்ஸ் பலம் பெரிய பலம். இப்போ இவர் எந்த வகையில் துன்பப்படுத்தி அவரை காயப்படுத்தி அவரை பயமுறுத்தி இந்த இடங்களுக்கு இந்த இதுக்கே வரவிடாமல் அவங்களுக்கு இருக்கிற பயம் தான் சார். அந்த பயத்துனான் வெளிப்படுதான் இந்த விஷயங்கள்லாம். அவரை பயங்காட்டலான்னு நினைக்கிறீங்க. அவனை அவர் என்றைக்கும் பயப்பட மாட்டார். அவரை பற்றி நமக்கு தெரியும். அவர் ஒரு வெளியே தான் சாஃப்டாக இருப்பார். தர உள்ளுக்குள்ள ஒரு இரும்பு மனிதர் மாதிரி.